அனைவருக்கும் வணக்கம். லூகாஸ் நச்செய்தி 18:41 இயேசு கிறிஸ்து பார்வையற்ற மனிதரை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்? அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை நாம் கூர்ந்து கவனித்தோம் என்றால் கடவுள் எப்பொழுதுமே நம்முடைய விருப்பத்தை அறிந்து கொண்டுதான் செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விரும்பினால்தான் கடவுளுடைய அங்க ஆசீர்வாதம் நமக்கு வெளிப்படும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். நாம் விரும்பவில்லை என்றால் கடவுளுடைய அந்த ஆசீர், அவருடைய அருள் வரங்கள் எதுவுமே செயல்பட முடியாது. அதனால்தான் நம்மிடம் கேட்டு நீ என்ன செய்ய விரும்புகிறீர் என்று கேட்டவுடனே அந்த பார்வையற்றவர் நான் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுகிறான். கடவுள் அந்த பார்வையை கொடுக்கிறார். அதே போல தான் நான் மனம் மாற வேண்டும் என்று விரும்பினால்தான், பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று விரும்பினால்தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நமக்கு விருப்பம் இல்லாமல் கடவுள் எதுவுமே செய்ய முடியாது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் என்றைக்குமே நமக்கு கொடுக்க விரும்புகிறார், நாம் தான் அதை தடை செய்து கொண்டே இருக்கிறோம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறார். எனவே விரும்பி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.